எங்கள் அப்பா வந்து கொலை செஞ்சிட்டாங்க 31/10/2023. அவங்க பேர் குமார், விஎஸ்எல் குமார் என்கிற முருகையன். அவங்க போய் நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஏன் மோகன் சாமிரவி அவங்களெலாம் எடுக்கலை அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் அவங்க தஞ்சாவூர்லேருந்து டிஎஸ்பியை வந்து வீட்டுக்கு வந்தாங்க, நீங்கள் வந்து மோகன் சாமிரவி பேரை எடுத்துருங்க, அவங்களுக்கு சாமிரவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னோம். ஒரு கையில் அப்படி இல்லைனா ஒரு கையெழுத்தை மட்டும் வாங்கிட்டாங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நாங்கள் ஒத்து வரல, எந்த இதுவுமே எடுக்காதனால இங்கே வந்து எங்களை மிரட்டிட்டே இருக்காங்க. மோகனுக்கும் எங்க வீட்டுக்காரவங்களுக்கும் சாமி ரவி இவங்க எல்லாருக்குமே குவாரி பிரச்சனை தான். அதனால பௌச செல்லும் குவாரியில இருந்தாங்க. அதனால அவங்க நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல தான் எங்க வீட்டுக்காரர் கொண்டுட்டாங்க. இவருடைய கணவரை வந்து கொலை செய்து விடுவேன்னு சொல்லி பலமுறை மிரட்டல் விடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 2 weeks பேக் ஒரு ஃபங்க்ஷன்ல இவங்க கணவர் கலந்துருக்காரு. அந்த ஃபங்க்ஷன்லயும் இவங்களோட கணவர் வந்து மிரட்டியிருக்காங்க. மிரட்டினதை இவர் என்ன பண்ணியிருக்காரு, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸ் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலை. போலீஸ் ஸ்டெப்ஸ் எடுக்காமல் என்ன சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கு இந்த இல்லீகல் மைனிங் பற்றிலாம் பேசுகிறீங்க, காம்ப்ரமைஸாக போயிடுங்க, நானே வந்து அந்த எதிரிகள் கிட்டே பேசுகிறேன் உங்கள் சார்பாக, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இல்லீகல் மைனிங் பற்றி எதுவுமே எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸோ வச்சுக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எனக்கு முடியாதுன்னு சொல்லி இவர் விட்டுறாரு. இதுக்கு வந்து ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற டைமில் 31/10/2023 அன்றைக்கி வந்து இவங்க கணவர் வந்து கொலை செய்யப்படுறாரு. டிஎஸ்பி ராமதாஸ் 7/7/11 இவங்க வீட்டுக்கு வந்து மிரட்டியிருக்காங்க. மிரட்டினது மட்டும் சார் 7/12 வந்து இவங்க கிட்ட வந்து வெற்று காகிதத்தில் கையெழுத்து போடணும். ப்ளஸ் யார் என்ன கேட்டாலும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்னால் நான் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நஷ்டஈடு வாங்கித்தரேன். அதாவது இவங்க இப்போ வரைக்கும் எந்த நபரை கைது செய்யாமல் இருக்காங்களோ அந்த நபர்களிடம் இருந்து நஷ்டஈடு வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க உடன்பட்டு வரலை. ஸோ மாவட்ட எஸ்பி கிட்ட போயிட்டும் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக டிஜிபி சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க சார். கொலை செய்த நபர்கள் இவங்க புகாரில் தெரிவித்த நபர்களில் 2 பேர் மேலே மட்டும் இப்போ வரைக்கும் போலீஸ் எந்த வித நடவடிக்கை எடுக்கல சார். என் பேர் பிரியதர்ஷினி, நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கேன். திருச்சனமுடி ஒரு கிராமத்தில் தான் வசித்து வருகிறோம். நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து கொலை செஞ்சிட்டாங்க 31/10/2023. அவங்க பேர் குமார், விஎஸ்எல் குமார் என்கிற முருகையன். அவங்க போய் நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஏன் மோகன் சாமிரவி அவங்களெலாம் எடுக்கலை அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் அவங்க தஞ்சாவூர்லேருந்து டிஎஸ்பியை வந்து வீட்டுக்கு வந்தாங்க, நீங்கள் வந்து மோகன் சாமிரவி பேரை எடுத்துருங்க, அவங்களுக்கு சாமிரவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னோம். ஒரு கையில் அப்படி இல்லைனா ஒரு கையெழுத்தை மட்டும் வாங்கிட்டாங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நாங்கள் ஒத்து வரல, எந்த இதுவுமே எடுக்காதனால இங்கே வந்து எங்களை மிரட்டிட்டே மோகனுக்கும் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கும் சாமி ரவி இவங்க எல்லாருக்குமே குவாரி பிரச்சனை தான். அதனால பௌச செல்லும் குவாரியில் இருந்தாங்க. அதனால அவங்க நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் எங்கள் வீட்டுக்காரர் கொண்டுட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது குவாரி வந்து எங்கள் ஊரில் தான் நடந்துச்சு, அதனால வந்து அவங்க அதில் ஈடுபட்டிருந்தாங்க. சரி, இல்லீகல் இவங்க ஊரில் நடக்கிற இல்லீகல் மைனிங்கை இவங்க கணவர் பலமுறை தட்டி கேட்டிருக்காரு சார். இது சம்மந்தமாக பலமுறை புகார் கொடுத்துருக்காங்க. யார் அந்த மாதிரி இல்லீகல் மைனிங்கில் ஈடுபடுறாங்கன்றதையும் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகார் சம்மந்தப்பட்ட நபர்கள், இல்லீகல் மைனிங்கில் ஈடுபடுற நபர்கள் வந்து இவங்க கணவரை வந்து பலமுறை மிரட்டியிருக்காங்க. அந்த மிரட்டல்களையும் பொருட்படுத்தாமல் இந்த இல்லீகல் மைனிங்கால் இயற்கைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரப்போகுதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு திருப்பி திருப்பி புகார் கொடுத்துருந்ததால் இவருடைய கணவரை வந்து கொலை செய்து விடுவேன்னு சொல்லி பலமுறை மிரட்டல் விடுத்திருக்காங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு 2 weeks பேக் ஒரு ஃபங்க்ஷனில் இவங்க கணவர் கலந்துருக்காரு. அந்த ஃபங்க்ஷன்லேயும் இவங்களோட கணவரை வந்து மிரட்டியிருக்காங்க. மிரட்டினதை இவர் என்ன பண்ணியிருக்காரு, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸ் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலை. போலீஸ் ஸ்டெப்ஸ் எடுக்காமல் என்ன சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கு இந்த இல்லீகல் மைனிங் பற்றிலாம் பேசுகிறீங்க, காம்ப்ரமைஸாக போயிடுங்க, நானே வந்து அந்த எதிரிகள் கிட்டே பேசுகிறேன் உங்கள் சார்பாக, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இல்லீகல் மைனிங் பற்றி எதுவுமே எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸோ வச்சுக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எனக்கு முடியாதுன்னு சொல்லி இவர் விட்டுறாரு. இதுக்கு வந்து ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற டைமில் 31/10/2023 அன்றைக்கி வந்து இவங்க கணவர் வந்து கொலை செய்யப்படுறாரு.
இந்த கொலை சம்பந்தமாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் 1/11/2023 தோகூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் மீது நடவடிக்கை சரியாக எடுக்கலை. முக்கிய குற்றவாளிகள் இவங்க கணவர் உயிரோடு இருக்கிறப்ப இவங்க கணவரோட உயிருக்கு யாரால் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு பலமுறை தகவல் தெரிவிச்சிருக்காங்களோ அந்த பெயர்கள்லாம் குறிப்பிட்டு கொடுத்த புகாரின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பியை பார்த்துருக்காங்க. எஸ்பியை பார்த்த பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த மேட்ரு வந்து டிஎஸ்பி ராமதாஸ் சார், தஞ்சாவூர் டிஎஸ்பி தானே, அவரு திருவையாறு டிஎஸ்பி ராமதாஸ் சார், இவங்க வீட்டுக்கு 7ஆம் தேதி, அதாவது போன வாரம் 7ஆம் தேதி வந்து இவங்க வீட்டுக்கே வந்து இவங்க கிட்ட வெற்று காகிதத்தில் கையெழுத்து போடுங்க, நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லணும், நீதிமன்றத்தில் கேட்டால் கூட நான் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மிரட்டிட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு ஆண் சப்போர்ட் யாருமே கிடையாது, இவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் தான். அந்த பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அந்த ஊரில் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா கோர்ட்டுக்கு போகலாமா, சிஎம்எல்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து நம்ம ஃபர்தராக பார்ப்போம் சார். இப்போ இனிஷியலாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். டிஎஸ்பி ராமதாஸ் 7ஆம் தேதி 7/11 இவங்க வீட்டுக்கு வந்து மிரட்டியிருக்காங்க. மிரட்டினது மட்டும் சார், 7/12 வந்து இவங்க கிட்ட வந்து வெற்று காகிதத்தில் கையெழுத்து போடணும், ப்ளஸ் யார் என்ன கேட்டாலும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்னால் நான் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நஷ்டஈடு வாங்கித்தரேன். அதாவது இவங்க இப்போ வரைக்கும் எந்த நபரை கைது செய்யாமல் இருக்காங்களோ அந்த நபர்களிடம் இருந்து நஷ்டஈடு வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க உடன்பட்டு வரலை. ஸோ மாவட்ட எஸ்பி கிட்ட போயிட்டும் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக டிஜிபி சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க சார். கொலை செய்த நபர்கள் வந்து இப்போ 2 பேர் மட்டும் இன்னும் போலீஸ் வந்து அவங்கள எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை சார். கொலை செய்த நபர்கள் இவங்க புகாரில் தெரிவித்த நபர்களில் 2 பேர் மேலே மட்டும் இப்போ வரைக்கும் போலீஸ் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை சார். ஒருத்தர் பேர் வந்து திருச்சியில் சாமி ரவி, இன்னொருத்தர் பேர் வந்து அவருடைய நெருங்கிய நண்பரான மோகன் சார். இவங்க 2 பேர் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் காவல்துறை வந்த டிஎஸ்பி கூட என்ன சொல்கிறாங்க, இவங்க 2 பேரையும் நீ எதுலேயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது, இவங்க 2 பேரை வந்து கன்ஃபியூஷனில் எழுதி கொடுத்துட்டேன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அழுத்தம் கொடுத்துருக்கிறதாக சொல்லியிருக்காங்க சார். அது பொலிட்டிக்கலி என்ன திருச்சி மாவட்டத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பர்சன், ஸோ அதனால நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு என்னன்னா, ஏன் இந்த மாதிரி போலீஸே ஒரு குற்றவாளிக்கு ஒரு சமூகத்தில் வந்து ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விக்டீமை வந்து மிரட்டுறாங்க அப்படின்றது தான் சார் எங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஸோ இது குறித்து நாங்கள் திருப்பி நடவடிக்கை எடுக்கணும், அந்த காவல்துறை வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும், டிஎஸ்பி ராமதாஸ் சார் மேலேயும் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக என்னன்றதை பார்ப்போம் சார். கோட்டீஸ்வரன் சார்.